2007 அப்ப இந்தியாவில் உள்ள பீகார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஊரில் ஒரு சின்ன மகான்பூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஃபோன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த ஃபோனை எடுத்தோன்னே ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான குரல், சார் சீக்கிரம் வாங்க நாங்கள் இங்கே ஒரு பெரிய கொலகாரனை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குரல் கேட்குது. இதை பார்த்தோன்னே போலீஸ் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த மகான்பூர் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. அங்கே போன எக்கச்சக்கமான கூட்டம் ஒரே கயாமையா கயாமையன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் அந்த கூட்டத்தில் விலகி விட்டு போலீஸ் 2-3 பேர் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா போலீஸ்க்கு ஒரு பயங்கரமான ஷாக். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய கொலகாரம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த கொலகாரம் வேறு யாருமே இல்லை, ஒரு 8 வயசான ஒரு சின்ன பையன், இந்த வடக்கன் பையன் மாதிரி வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் சின்ன பையன். இவனை பிடிச்சிட்டு கொலகாரம் கொலகாரன்றாங்க. ஏன் என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு ஒரே குழப்பம், ஏன் இவனை எதுவும் சொல்கிறீங்க, இவனை பிடிச்சிட்டு போங்க, முதல்ல இவனை பிடிச்சிட்டு போங்க, இவன் தான் கொலை செஞ்சுருக்கான், 3 கொலை செஞ்சுருக்கான் அப்படின்றாங்க. இதை பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. எல்லாருமே பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அவங்க அப்பா அம்மா ஃபுல்லாக ஒரே ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பையனை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னே, டேய் நீ தான் அந்த கொலையை செஞ்ச அப்படின்னு கேட்குறப்ப கதை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வளர்க்க டெக்னாலஜி, நான் உங்கள் குரு. இப்போது இந்த பையனை பீகாரில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிட்டு போகிறாங்க. அப்போ போலீஸ் இன்சார்ஜாக இருக்கிறது சத்ருகாந்த் குமார் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு. இவன் ரொம்ப சின்ன பையன் தானே, எப்படா முதல்ல இவன்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா இவன் முதல்ல கொலகாரனாலே தெரியாது. ஏன்னா ஒருவேளை அந்த ஊர் மக்கள் எல்லாம் பழிவு போடுறாங்களா, இல்லை அவன் சின்ன பையன் தானே ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு பல குழப்பம். அதாவது 18 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு பையன் பண்ணாலும் பரவாயில்ல, 10 வயசுக்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமே பட முடியாதாலும் 8 வயசான ஒரு பையன் மேலே எப்படியும் அவன் கொலை செஞ்சுருப்பான் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அப்போ இந்த போலீஸ் இன்சார்ஜ் வந்து இந்த பையனோட பேர் கேட்குறாங்க. இந்த பையன் பேர் சதா அப்படின்றான். இது சதாவா? ஆமாம் சார், அமர்தீப் சதா அப்படின்றாங்க. போலீஸ்க்கு அப்போ தான் இவனோட ஃபுல் பேர் வந்து தெரிய ஆரம்பிக்கிறது, இவன் பேர் அமர்தீப் சதா அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, இந்த 3 கொலையும் நீ தான் பண்ணிடான்னு கேட்குறப்ப அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு பசிக்குது, எனக்கு பாலும் பிஸ்கெட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக். என்னடா பாலும் பிஸ்கெட் கேட்டுன்னு இருக்கான், எந்த ஒரு பையனை கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது கிட்டத்தட்ட போலீஸோட மைண்டில் என்ன ஓடிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் நிச்சயமாக கொலையை பண்ணியிருக்க முடியாது, வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க, இவன் மேலே பழிய போட்டிருப்பாங்க அப்படின்றது தான் அந்த அவரோட கான்செப்ட் மைண்டில் இருக்கிறது. அப்புறமா இவனை பற்றி விசாரிக்கிறப்ப தான் தெரியுது. 1998 வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஒரு பையனாக பிறக்கிறான். ஒரு பையன் பிறக்கிற ஊர் பேர் தான் பிகுசாரி அப்படின்ற ஒரு கிராமம், சின்ன ஒரு கிராமம். கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மகனாக பிறக்கிறான். இவங்க ஃபேமிலிக்கு ஒரே ஹாப்பி, அதாவது ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு நகை, வைரம், வைடுவிரியம், கல்யாணத்துக்கு சேர்க்கறதுக்கு பணம் அதான் தேவை. ஆனால் இதே ஒரு பையன் பிறந்துட்டான்னா எதுவுமே தேவையில்ல, அவனே அவனோட அந்த எப்படி சொல்கிறது, அவனே அவனை மேனேஜ் பண்ணிப்பான், வளர்ந்தோடனே சம்பாரிச்சும் தருவான், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனை ஜாலியாக வளர்க்குறாங்க. இவனுக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 வயசாகுது. இவனுக்கு 7 வயசாகிறப்ப இவனோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட அம்மா இருக்காங்களே, இவனோட அம்மாவோட தங்கச்சி, அதாவது இவனுக்கு அத்தை. இவங்க அத்தைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இப்போ எனக்கு ஒரு, இவங்களும் கிராமத்தில் தான் இருக்காங்க அவங்க தங்கச்சியும், நான் வந்து எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு சிட்டியில் போய், நான் கொஞ்சம் எனக்கு வந்து இந்த பாத்திரம் கழுவுறது, இந்த துணி துவைக்கிற மாதிரி வேலை, இந்த முறவாசல் பண்ணுற வேலை மாதிரிலாம் கிடச்சிருக்கு, நான் போயிட்டு அங்கே செய்கிற வரைக்கும் என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க அக்கா வீட்டில் விடுறாங்க. அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் என் பிள்ளை என் ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க, ஏன்னா எல்லாருமே அவங்கள பார்த்துக்கணும், அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள்னா ரொம்பவும் கஷ்டம், என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி டக்குன்னு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் சும்மா பார்த்துக்க வேணாங்கக்கா, நீங்கள் வந்து நான் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு நாங்கள் சம்பாதிக்கிற காசில் கொஞ்சம் தந்துடுறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னா, ஓ காசு தெரியா, சரி அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்கிட்டே இருந்து அவங்க குழந்தைய வாங்கி உங்கள் அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் 2 வாரம் போது 2வது வாரம் கழித்து இங்கே ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அமர்தீப்புன்ற பையன் வீட்டில் யாருமே இல்லை. இந்த அமர்தீப்பும் அந்த சின்ன குழந்தையும் தான் இருக்காங்க. அவங்க அப்பா எப்பவுமே வேலைக்கு போயிட்டாருன்னு சாயந்தரம் வருவாங்க, அவங்க அம்மா எங்கேயோ கடைக்கு மாதிரி போயிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமர்தீப் அப்படின்ற பையன் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு தொட்டியில் படுத்துருக்கு, போய் காதை திருவுறான். இந்த குழந்தை என்ன என்ன பண்ணும், தூங்கிட்டு இருக்க குழந்தை வீச்சுன்னு கத்துது. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி சிரிக்கிறான்.
எப்படி அந்த எல்லாம் இந்த சைக்கோ படத்தில் வர ஒருத்தவங்க எஸ்ஜே சூர்யா சின்ன வயசு கேரக்டர் காமிக்கிறப்ப இந்த அழுவாங்க இவன் கேட்டு அப்படியே சிரிப்பான் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு சீரியல் கில்லர் ஸ்மைல். இவன் தான் அடுத்தடுத்து கொலை பண்ணுறதுனால இது சீரியல் கில்லர்னு உனக்கு பேர். ஆனால் அந்த ஒரு மாதிரி கில்லர் ஒரு மாதிரி ரொம்பவும் அந்த கஷ்டப்படுறதை பார்த்து சிரிக்கிறப்ப ஒரு ஸ்மைல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிரிக்கிறான். அடுத்து அந்த குழந்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு அழுகிறது நிறுத்திடுது, மறுபடியும் பிடிச்சி வயிற்றில் வயது கிள்றான், கையை கிள்றான். கிள்றப்போ அது குழந்தை செம்மையாக அழுகுது, இன்னும் அழுதுகிட்டே இருக்கு. இதை நிறுத்தணும்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். குழந்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு கை காலெல்லாம் அப்படி துடிக்குது, அப்படியே கழுத்தை நெருக்கிறப்ப அந்த குழந்தை இறந்தே போச்சு. அப்பாடா இறந்துருச்சுன்னா இவனுக்கு அப்படியே சந்தோஷம், அதாவது அந்த குழந்தை அப்படியே இறந்துருச்சுன்றது இவனுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வராங்க. வந்துட்டோடனே இவன் பார்த்திங்கன்னா டாய்ஸ் அவன்கிட்ட வந்து பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இருக்கிறதுனால சும்மா மரபொம்மை ஏதாவது வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், பிளாஸ்டிக் பொம்மையை வச்சு. அவங்க அம்மா வந்து குழந்தை எங்கனாலும், அம்மா அது அழுதுகிட்டே இருந்தது, நான் தான் அழுகையை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா. சரி எங்கடா குழந்தை அப்படின்னு கேட்டால், அம்மா பின்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமா அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி ஒரு பெரிய மரத்துக்கிட்டே போகிறாங்க. அந்த மரத்துக்கு கீழே எங்கடா குழந்தை அப்படின்னு கேட்டப்ப குழந்தைங்க, அம்மா அங்கே இல்லைம்மா கீழே பாரு கீழே எங்கடா அப்படின்னு கேட்குறப்ப மண்ணு தான் இருக்குது, மண்ணுக்கு அடியில் புதைச்சிட்டம்மா. டீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி போய் பதவி அடிச்சு சொன்னால் உள்ளே குழந்தை இறந்து கிடக்குது. இதை பார்த்து அவங்க அம்மா கண்ணீர் மழுக வந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைம்மா அதை நான் கிள்னு அழுதுச்சு அதனால கொண்டுட்டுன்றது அசால்ட்டாக சொல்கிறான். ஏதோ கடைக்கு போன பால் பாக்கெட் வாங்கின மீதி காசு தராத மாதிரி ஒன்று அசால்ட்டாக ஈஸியாக சொல்லிட்டு உங்கள் அம்மா போட்டு போட்டு அடிக்கிறாங்க. அம்மா அப்படியே ஓரமாக போய் உட்காடுறேன். நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நவுறுது, சாயந்தரம் ஆகுது. இவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தார்ல, அவர் வராரு. அவர் வந்து போட்டு செம்மையாக அடி அடின்னு அடிக்கிறாங்க, போட்டு அடித்து இவனை ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து இவங்களோட தங்கச்சி சிட்டிக்கு போனவங்க வந்து, அக்கா எப்படிக்கா இருக்கு என் குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இவங்க வராங்க. பார்த்தா அவங்க இவங்க இந்த அமர்தீப் அப்படின்ற ஒரு பையனோட அப்பா வந்து அவங்களோட காலில் விழுறாங்க. இந்த மாதிரி என் பையன் தப்பு பண்ணிட்டான், அவன் குழந்தைய கொண்டுட்டான் தெரியாமல் பண்ணிட்டான், இதை நீ வெளியில் சொல்லிடாத, என்னோடய பையனோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னோடனே, இவனோட அக்கா தான் நான் இவனோட அக்கா பையனால் இவங்களுக்கும் கொஞ்சம் பாசாக இருக்கிறதுனால அது எப்படி இது வரைக்கும் மறைச்சாங்கன்னே தெரில, போலீஸ்கிட்ட கூட இது வரைக்கும் சொல்லலை. அப்படியே அவங்க வந்து அப்படியே அதை மறைச்சிட்டாங்க. அவங்க குழந்தை இறந்தது அந்த ஃபீலிங்ஸோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, சரி இவன் எப்படி தான் நம்ம அக்கா பையன் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையே அப்படியே வந்து மறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க குடும்பம் மறைக்கிறது தான் இவர் ரெண்டாவதாக பண்ணுற கொலைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிள்ளையார் சொல்லி. அதுக்கப்புறம் சில நாள் கழித்து நாட்கள் வாரங்களாவது வாரங்கள் மாதங்களாவது அப்படி கிட்டத்தட்ட 8 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவனுக்கு தங்கச்சி பாப்பா பிறக்குது. இது இவனோட தங்கச்சி தான், அப்படியே கூட பிறந்த தங்கச்சி பாப்பா தான். இவன் தங்கச்சி பாப்பாவும் சரி பத்திரமா பார்த்துக்கிறான், ஜாலியாக விளையாடுறன்னு சொல்லி, சரி ஏதோ ஃபஸ்ட்டு வாட்டி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவனை வீட்லேயே பத்திரமா பார்த்துக்கிறாங்க. பெற்றவங்க அவங்க பசங்களை இவ்வளோ அளவு பார்த்துப்பாங்க, சரி இவன் தெரியாமல் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க ஜாக்கிரதையாக பார்த்து, டே இது உன் தங்கச்சி பாப்பா இது நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், வெளியிலேருந்து யார் வந்தாலும் நீ தான் இவனை பத்திரமா பார்த்துக்கணும், நீனே எதுவும் தப்பெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சின்ன சின்ன பிள்ளை தானே அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணி அவன்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப தான் எல்லோரும் ஒரு மதியான நேரம் எல்லாருமே சாப்பிட்டு தூங்குறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு ரூமில் படுத்திருக்காங்க. அடுத்து இவன் தங்கச்சி பாப்பா ஹாலில் வந்து ஒரு சின்ன இப்படி வந்து தொட்டில் சொல்லுவாங்கள அதில் வந்து தூங்குது, இவனும் தூங்கிட்டு இருக்கான். வராங்க, வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கி பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு தூக்கி பார்த்தோன்னே தலை தொபுக்கடின்னு அப்படியே பின்னாடி இப்படி சாயுது. பார்த்து அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக சொல்லி, ஏந்திரி 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 குழந்தை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எந்திரிக்கவே மாட்டேங்குது. அப்படி இவனை பார்த்தா இவன் ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துருக்கான், தூங்கி எழுந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி, அதாவது தப்பு செஞ்சோன்றதே அவனுக்கு தெரியல, அவன் ஏதோ ஒரு மாதிரி உக்காந்துருக்கான். இவங்க அம்மா நீனா என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறவன், இல்லைம்மா கொண்டுட்டேன் அப்படின்றது செம்ம அசால்ட்டாக சொல்கிறான். அதாவது அது தங்கச்சி புள்ளைய கொண்டதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்தது, இது இவங்களோட புள்ளை எவ்வளோ கோவம் வரும். இவங்க அம்மா போட்டு வெளாசு வெளாசு வெளாசுன்னு வெளாசிடுறாங்க. இவங்க அப்பாவும் அதே நேரத்தில் தான் இருக்காங்க, ஒரு பெல்ட் எடுத்து போட்டு போட்டு அடி அடின்னு அடித்து அவனை செம்மையாக அடிச்சிடுறாங்க. செம்மையவனும் அழுகுறான். இதை பார்த்து இவங்களுக்கு மனசு கேட்குறா, ஐயோ அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்ததையும் இவன் கொண்டுட்டான், இருக்கிறது ஒரு பிள்ளை இவனை அடிச்சு அடித்து இவனையும் சாகரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன தான் இறந்தாலும் சரி மனசை தேத்திக்கிட்டு இவனையும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க.
இவங்க அப்பா பெல்ட் எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசுறாங்க. அப்போ அந்த வீட்டோட கதவு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அந்த சவுண்டு கேட்டு வருவாங்கல்ல, இந்த குழந்தைய கொண்டுட்டோம் இந்த குழந்தைய கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நாலு பேர் விதமாக பேசுவாங்களே அந்த மாதிரிலாம் விஷயம் தெரியுது. அவங்க அப்பா வந்து கத்துறாரு, இது என் குடும்ப விஷயம், இது நாங்கள் பார்த்துக்குறோம், இதை வெளியில் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பான்னு சொல்கிறார். சரி, பக்கத்து வீட்டு மக்களும் எதுக்கு நம்மளுக்கு பக்கத்து வீட்டு தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம காதில் மைண்டில் போட்டுக்கிட்டுன்னு சொல்லி அவங்களும் அந்த விஷயத்தை மறைச்சிடுறாங்க, மறந்துடுறாங்க, மறைக்கலாம் இல்லை மறந்துடுறாங்க. சரி வேணாம், இவனும் பாவம், இவங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலினால புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எல்லா விஷயத்தையும் அந்த ஊர் மக்கள் வந்து அப்படியே மறந்துடுறாங்க. கொஞ்ச நாள் போக போக, சில நாட்கள் போக, சில மாதங்கள் போக இவனுக்கு 8 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு தேவின்ற ஒரு பெண் வந்து அவங்களோட குழந்தைய வந்து ஒரு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன வயசு, அதாவது ரொம்ப அந்த 1 வயசுக்குள்ளே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 வயசு குழந்தைக்குள்ளே அந்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் தான் ரொம்ப சேஃபான பிளேஸு. அவங்க வந்து ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்னு ஸ்கூல்னால ஸ்கூலில் ஒரு தொட்டில் மாதிரி கட்டி அந்த குழந்தைய வந்து யாரும் வராத கிளாஸ் மாதிரி இருக்குது. அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுட்டு போயிடுறாங்க. ஸ்கூல் தான் ரொம்ப சேஃபான பிளேஸு, இதுக்கு மீறி யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க குழந்தைய வந்து அங்கே ஒரு ஸ்கூல் உள்ள ஒரு ரூமில் வந்து கிளாஸ் ரூமில் வந்து வச்சிடுறாங்க ஜாக்கிரதையாக. இதை அப்புறமா அவங்க அம்மா வந்து ரேஷன் கடைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேஷனில் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்படியே வந்து தொட்டியில் பார்க்குறாங்க, தொட்டியில் அந்த குழந்தை காணோம், செம்மையாக அழுகுறாங்க. பொருள்லாம் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே அங்கேயே போட்டுட்டு போய் கேட்குறாங்க, இது மாதிரி என் குழந்தைய பார்த்தீங்களான்னு யாருமே இல்லை இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஊர் சொன்னேன் தெரியுமாங்க, இந்த அமர்தீப் வந்து ஒரு ஊரில் இருக்கான். அந்த ஊர் தான் வந்து பிஹுசாரி வில்லேஜ். இந்த பிஹுசாரி அப்படின்ற ஒரு வில்லேஜ் மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் போகுது. அப்போ தான் தெரியுது, ஓ உன் குழந்தைய காணோமா அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பையன் இருக்கான், இவன் தான் வந்து இந்த குழந்தைங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து கொடுனா, ஆனால் மற்றவங்க பசங்க எப்படின்னு தெரில, வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அங்கே போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு இந்த ஆன்டி, இந்த ஆன்டியோடு சேர்ந்து ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தோடு வந்து அந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 அந்த ஒரு ஆன்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க, அடுத்து அந்த ஊர், அதுக்கடுத்து அந்த பிஹுசாரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அமர்தீப் அப்படின்ற ஒரு பையனோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறப்ப உன் பையனை வெளில வர சொல்கிறான், உன் பையன் வெளில வர சொல்கிறான், என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, என்ன பண்ணுங்க, முதல்ல கத்தாதீங்க, அவங்க அப்பா வந்து சொல்கிறதுக்கு முதல்ல கத்தாதீங்க, என்ன நடந்தது அப்படின்றத வந்து சொல்லுங்க, அப்போ தான் எனக்கு வந்து புரியும், நான் அதுக்கப்புறம் தான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்ல மாட்டாங்க. செம்மையாக கத்துறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கே அவங்க அமர்தீப்போட வீட்டுக்கு முன்னாடி திரண்டு வந்து நிற்கிது. அப்புறமா தான் அமர்தீப் வந்து வெளில வரான். வந்தோடனே என்னப்பா பண்ண, அந்த ஆண்டி வந்து கேட்குறாங்க, என்னப்பா பண்ண என் குழந்தைய என்ன பண்ண அப்படின்றது ரொம்பவும் அழுது. அவங்க அம்மா அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, என் குழந்தை இல்லாமல் போனால் எங்கள் வீட்டுக்காரர் என்னை செம்மையாக அடித்து என்னை கொன்றுவார், என் எப்படியாவது அந்த குழந்தை, என் குழந்தை தான் எனக்கு உயிர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த குழந்தைய நான் ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்றதுனால டக்குன்னு எல்லோரும் வராங்க. அதுலேருந்து கொஞ்சம் சில பேர் அந்த ஆண்டி எல்லாருமே அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு பின்னாடி தான் நம்ம சின்ன பார்க்கலையே அப்படின்னு கேட்குறேன். எல்லோரும் ஓடுறாங்க, அந்த கொஞ்சம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க, அவங்க கூட வந்தவங்க, அந்த ஆண்டி எல்லோரும் போயிட்டு பார்க்குறாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிட்டே இல்லை அப்படின்னா இல்லை, அந்த மரத்துக்கு கீழே தான் அப்படின்னு, மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு மாதிரி இப்போ தான் அந்த மண் ஒரு மாதிரி மூடி வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த ஊர் மக்கள் பார்த்து திறந்ததுன்னு அந்த குழந்தை ஒரு மாதிரி விரைச்சி போய் உடம்புல எல்லாமே அந்த எப்படி சொல்ல அந்த ரத்த ஓட்டெல்லாம் நின்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி குழந்தைய பார்த்துட்டு இவங்க அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. ஐயோ என் குழந்தைன்னு செம்மையாக அழுகுறாங்க. எல்லோரும் அந்த ஊருக்கு இப்போ வராங்க. அந்த பையன் இப்போ அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. இந்த பையனை இது வரைக்கும் விட்டது பத்தாது, ஏற்கனவே 2 குழந்தைய கொண்டுட்டான், இப்போ 1 குழந்தைய கொண்டுட்டான், இதே மாதிரி இருந்தால் ஊரே சுருகாடாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எல்லோரும் அழுகுறாங்க. ஒரு மாதிரி எல்லோரும் பாவமாக பார்க்குறாங்க. இவங்க அம்மா அதாவது இந்த ஒரு குழந்தை இறந்துச்சுல அவங்க அம்மா, இவங்க அம்மா பேர் தான் தேவி, இந்த ஆண்டி பேர் தான் தேவி. இந்த ஆண்டி செம்மையாக அழுகுறாங்க, ஐயோ இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. இவங்க அம்மா அப்பா சரி விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு, இல்லை விடவே கூடாது அப்படின்றதுக்காக டக்குனு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பையனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றப்ப போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த போலீஸ்லாம் வராங்க. இவனை அந்த பீகாரில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போகிறாங்க. வாக்கு மூலம்லாம் யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமர்தீப் அப்படின்ற ஒரு பையன் தான். அந்த பாலும் 2 பிஸ்கெட்டும் வேணும் கேட்டால் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையனை தான். அப்படின்ற பையனோட வாயிலிருந்தே இந்த வாக்கு மூலம்லாம் வந்ததுனால இன்னொரு போலீஸ் கேஸ் நல்லபடியாக முடியுது. ஆனால் இவன் தான் ஒரு பெரிய சீரியல் கில்லருன்றது எல்லாருமே பயமுறுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு 8 வயசு தான் ஆகுது, அதனால் இவனை வந்து பெரிய ஜெயிலெல்லாம் போட முடியாது, சின்ன சிறுவர் சிறுத்தைப்பள்ளியில் தான் போட முடியும். 3 வருஷம் கழித்து இவனை வெளியில் விட்டுடுறாங்க. ஆனால்
என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த 3 வருஷம் கழித்து இவனை ரொம்பவும் பெருசாலாம் எதுவும் தண்டிக்கல, 3 வருஷம் கழித்து இவன் வந்து வெளியில் வந்துடுறான். இப்போ வந்து இந்தியாவில் தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு இப்போது வயசு கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 20க்கு மேலே இருக்கும். இப்போ அவன் திருந்தி வாழ்வான்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குடும்பமும் எங்கே இருக்குன்னு தெரில. அந்த ஒரு குடும்பம் இது, அந்த குடும்பமும் இந்த அமர்தீப் அப்படின்ற பையனும் இப்போ எங்கேயாவது இந்த உலகத்தில், ஏதாவது இந்தியாவில் தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைப்போம். இந்த அமர்தீப் அப்படின்ற ஒரு பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான்றத ஒரு விஷயம் தான் தெரியுமா, இவனுக்கு மூளையில் ஒரு அணியின் படத்தில் வர எஃபெக்ட் மாதிரி கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்குது. இவனுக்கு ஒரு பெரிய டிசார்டர், அது பேர் தான் கண்டக்ட் டிசார்டர். இது ஜென்மம் ஜென்மம் எடுத்து வரலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ரேர் டிசீஸ் மாதிரி இவனுக்கு இருக்குது. இந்த கண்டக்ட் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, எது சரி எது தப்புன்னு தெரியாது. தப்பே செஞ்சாலும் இது அவங்களுக்கு பார்வையில் வந்து சரின்ற மாதிரி தான் தோணும். இது மூலமாக யார் வந்து யார் சரி தப்புன்றது மாதிரி எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே பலவீனமாக இருக்கிற மக்களாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், சின்ன பையனாக இருக்கட்டும், அவங்கள வந்து யோசிக்காமல் கொண்டுடுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கிற பையன்தான் எந்த ஒரு அமர்தீப். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, சி யூ. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.